நவ் விசி பார்ட் நம்பர் 10 12th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்ருக்குறோம். கொஸ்டின் நம்பர் 5 எக்ஸசைஸ் 2.1. இதில் கொஸ்டின் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா 8x ப்ளஸ் 13 பை ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 7 இருக்குது. இப்போ இந்த 13 கூட வி ஜஸ்ட் ஆட் அண்ட் செப்பரேட் 1, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8x ப்ளஸ் 13, ஒரு ப்ளஸ் 1 ஒரு மைனஸ் 1 போடு, பை இந்த இடத்துல ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 7 வந்து யூ ஜஸ்ட் ரைட் ஆஸ் இட் இஸ். இப்போ இதை மட்டும் கம்பைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 14 அப்படின்னு வரும். ஸோ தட் இங்கே 8x ப்ளஸ் 14 பை இந்த இடத்துல இந்த ரூட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம், தனித்தனியாக ஒவ்வொரு டேர்முக்கும் எழுதிக்கிறோம், மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 7. இப்போ இதில் வந்து 2 வந்து காமனாக எடுத்துக்க, 2 காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும், 4x ப்ளஸ் 7 தென் பை இதை வந்து 4x ப்ளஸ் 7 ஹோல் பவர் ஆஃப்னு எழுதிக்க, மைனஸ் இதுவும் அப்படி தான், 4x ப்ளஸ் 7 ஹோல் பவர் ஆஃப். ஸோ இந்த 1/2 மேலே எடுத்துகிட்டு போய்க்க. அப்போ 2 ப்ராக்கெட் 4x ப்ளஸ் 7, இந்த 1/2 மேலே போகிறப்ப என்னாகும், ஏற்கனவே அங்கே 1 இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் இருக்குது, தென் மைனஸ் இதுவும் மேலே கொண்டு போனீங்கன்னா 4x ப்ளஸ் 7 ஹோல் பவர் மைனஸ் ஆஃப். ஸோ இப்போ வந்து 2 ப்ராக்கெட் 4x ப்ளஸ் 7 ஹோல் பவர் ஆஃப் மைனஸ் 4x ப்ளஸ் 7 ஹோல் பவர் மைனஸ் ஆஃப். இப்போ கொடுத்த க்வெஸ்சனு இது வரைக்கும் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், இனிமேல் இன்டகிரேட் பண்ணப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், லெட் i ஈக்குவல் டு இந்த இடத்துல இன்டகிரேஷன் 2 ப்ராக்கெட் 4x ப்ளஸ் 7 ஹோல் பவர் ஆஃப் மைனஸ் 4x ப்ளஸ் 7 ஹோல் பவர் மைனஸ் ஆஃப், மறக்காமல் இந்த இடத்துல அந்த டிஎக்ஸ் வந்து போட்டணும். ஸோ திஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணலாம், இன்டகிரேட் பண்ணணும், இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ 2 இந்த இடத்துல வந்து எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், 4x ப்ளஸ் 7 இந்த இடத்துல ஆஃப் ப்ளஸ் 1 பை இங்கே ஆஃப் ப்ளஸ் 1. தட் மீன்ஸ் ஃபார்முல நம்ம என்ன ஃபார்முல யூஸ் பண்ணிக்கிறோம், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் இங்கேயும் அதே தான், 4x ப்ளஸ் 7 ஹோல் பவர் இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 பை மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1. இதில் நம்ம இன்னும் ஒன்று எழுத மறந்துட்டோம், இங்கே என்ன வரணும், இந்த இடத்துல இந்த 4 மறுபடியும் 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு 4 வரும். ஏற்கனவே இதை நிறைய டைம் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு டைம் இப்போ சொல்லிடுறேன். இங்கே 4x ப்ளஸ் 7 இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன், இது வந்து அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது, இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 4 ப்ராக்கெட் எக்ஸனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1, 7 டிஃப்ரென்ஷியேஷன் 0. ஸோ ஒவ்வொரு டைமும் இதை சொல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் வருதோ அதை எழுதிக்கணும். ஆக்சுவலாக ஃபார்முலாவிலே அப்படி இருக்குது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னா ஏ ப்ராக்கெட் அப்படின்னு ஃபார்முலாவில் புக்கில் இருக்குது, அதனால் அந்த ஏ எப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு என்ன வரும், 4 வந்து எழுதணும், கண்டிப்பாக வந்து 4x ப்ளஸ் 7 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ தட் இந்த இடத்துல 2 ப்ராக்கெட் இங்கே 4x ப்ளஸ் 7 இங்கே 3/2, தென் இதுக்கும் நம்ம என்ன எழுதிக்கணும், தென் 3/2 ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன இருக்குது, 4 வர இருக்கு இல்லையா. அப்போ இந்த 2வையும் 2 இங்கே மைனஸ் 4x ப்ளஸ் 7 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 என்ன, ஆஃப் பை இதுக்கும் வந்து ஆஃப், அது இல்லாமல் என்ன இருக்குது, இன்ட்டு 4 இருக்குது. அப்போ இது நம்ம கேன்சல் பண்ணிட்டால் என்ன வரும், 2 வரும். இங்கேயும் இது கேன்சல் பண்ணிட்டா 2, அது இல்லாமல் இங்கேயும் கேன்சல் பண்ணிட்டா 2. அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, 3 மட்டும் இருக்குது இல்லையா. ஸோ இதனுடைய கண்டினியூஷன், ஸோ இதனுடைய கண்டினியூஷன் வந்து அது கேன்சல் பண்ணது போக 4x ப்ளஸ் 7 3/2 / 3 மைனஸ் 4x ப்ளஸ் 7 இங்கே பை 2. இந்த இடத்துல இந்த நான் ஒன்று எழுத மறந்துட்டேன், இந்த இடத்துல என்ன எழுதணும், சி எழுதணும். கண்டிப்பாக மறக்காமல் ஒவ்வொரு டைமும் இன்டகிரேஷன் பண்ணுறப்போ
அந்த இன்டகிரேஷன் முடியிறப்போ நம்ம இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷனை மறக்காமல் எழுதணும். இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி நமக்கு செக் பண்ணிக்கலாம். தென் கொஷின் நம்பர் ஃபைவ், கொஷின் நம்பர் ஃபைவ்ல 4x ப்ளஸ் 7 பை 3 த்ரீ பை டூ மைனஸ் 4x ப்ளஸ் 7 பை 2 ஒன் பை 2 ப்ளஸ் சி. ஸோ இந்த இடத்துல இந்த ஆன்சர் வந்து சேம் ஆன்சர் வி ஆர் கெட்டிங். ஸோ அடுத்த கொஷின் வந்து நம்ம இன்னும் ஒரு கொஷின் இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.